பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த ரெண்டு இடத்துலையும் மூணு நாளைக்கு ஹெவி வார்னிங் கொடுத்துருக்காங்க ஐஎம்டி டிபார்ட்மெண்ட். அதுக்காக நேற்றுக்கே மீட்டிங் எல்லாம் போட்டிருந்தோம். எல்லாம் ஆல் த ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆன் டோர். நான் தான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக நான் இன்றைக்கி வந்தேன். என்டிஆர்எஃப் டீம் கூட வந்திருக்காங்க. ரெண்டு டீமே புதுச்சேரிக்கும் ஒரு டீமே காரைக்கலுக்கும். ஸோ இன்கேஸ் எனி ரெயின் கம்ஸ், ஹெவி ரெயின் கம்ஸ், யூ ஆர் ஆல் ப்ரிப்பேர்ட் டு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எப்படி எடுத்து வச்சுருக்காங்க? ஒவ்வொரு மீனவர் நண்பர்களுக்கும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் நான் மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கு பப்ளிக் சிஸ்டத்துலேயும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். யாரும் மீனவ பஞ்சாயத்து மூலமாக சொல்லியிருக்கோம். போட் ஓனர் அசோசியேஷன் கூப்பிட்டு பேசியிருக்கோம். ஸோ அவங்களும் எல்லோரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. யாராவது கடலுக்கு போயிருந்தால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளார வந்துடணும்னு சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. போட் எல்லாமே பார்க் பண்ணுறது வந்து போர்ட்டில் வந்து கரெக்டாக பார்க் பண்ணுறது வந்து ஹார்பரில் பார்க் பண்ணுறது கரெக்டாக பெர்த்திங் ஃபெசிலிட்டிஸும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி எப்படி பார்க் பண்ணுங்கிற இதுவும் சொல்லியிருக்கோம். டீசல் வந்து ஏற்கனவே நாளைக்கு இன்னையிலேருந்து யாருக்கும் டீசல் வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ யாரும் அதனால் மீனவர்கள் வந்து கடலுக்கு போகவும் 33,000 மெசேஜை போட்டிருக்கோம்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. பெரும்பாலான சில ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இங்கே கூட இங்கே மெயினாக இப்போ பாண்டிச்சேரியில் வந்து அந்த கிராண்ட் கனால், இந்த கிராண்ட் கனலில் கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு மெயின் கன்சர்ன். இப்போ அது எப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்கும். அதான் ஹை கெப்பாசிட்டி பம்ப்ஸ் எப்படி கொண்டு வருது, ஹை கெப்பாசிட்டி இப்போ 100 HP மேலே இருக்கிற பம்பு கொண்டு வந்து அது எப்படி வெளில தண்ணியை வெளியே வெளியே தயார்களாக இருக்குது, அதெல்லாம் இருக்காங்க. அந்த எங்கிட்டெல்லாம் அது டீட்டெயில் இருக்க கூடாது. அதேமாரி கொம்யூன் பஞ்சாயத்துகள் வந்து இந்த அவசர காலத்தில் ஜென்ரேட்டர் வச்சு நம்ம பவர் சப்ளை அந்த மாதிரி இது தண்ணி ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் பண்ணுவோம். ஆனால் பல்வேறு இடங்களில் ஜென்செட்டே இல்லை சார். இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம ஜென்செட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஜென்செட்டு பண்ணியிருக்கோம். இல்லை சார், நீங்கள் ஒரு விசிட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். இவங்க சொல்கிற கலெக்டர் சொல்கிறாருல்ல, முதல்ல கேளுங்க நீங்கள் இப்போ உள்ள இருக்குன்னு. ஒவ்வொரு கம்யூனிட்டி பஞ்சாயத்துலையும் ஜென்ரேட்டர் வந்து கிட்டத்தட்ட டிஸ்டர்ப் ஆகாமல் கொடுக்கறதுக்கும் நம்ம ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். 32 இருக்கு, 4 மெசேஜ் குடுத்துருக்கோம். 32 4 மெசேஜ் இதோட டைம் ஃப்ரேம் மெசேஜ் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா ஒரு ஆளை போட்டு ஒவ்வொரு வில்லேஜுக்காக சொல்லுவாங்க. இப்போ வந்து ஐஎம்டியிலேருந்து மெசேஜ் வந்த உடனே அப்படியே அதை டிரான